அப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.29 ஏ ஈக்குவல் டு பி கமா டி கமா இ கமா ஜி கமா ஹெச் மற்றும் பி ஈக்குவல் டு ஏ கமா இ கமா சி கமா ஹெச் எனில் என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி இது எப்படி கண்டுபிடிக்கணும் ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு சமம் என் ஆஃப் ஏ வித்தியாசம் என் ஆஃப் ஏ வெட்டு பி இதுல சமம் இருக்கிறதுனால இது இடது கை பக்கம் இது வலது கை பக்கம் புரியுதுங்களா இப்ப முத என்ன கண்டுபிடிக்கலன்னா ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கலாம் ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் என் ஆஃப் என் ஆஃப்னா என்னது ஆதி எண் இப்ப ஏ கணம் என்ன அடிக்கணும் பி டி இ ஜி ஹெச் கண்ணு தெரியறவங்க டைரக்டா கூட ஆன்சர் எழுதிக்கோங்க நான் தான் சொன்னேன்ல மெல்ல மலரும் மாணவர்களுக்காக அடிப்படை ஸ்டெப்போட செய்யறேன் நான் ரைட்டா அடுத்தது பி எழுதியாச்சு இப்ப ஏ வித்தியாசம் பினா என்ன சொன்னோம் ஏக்கு மட்டும் என்னடி கண்ணு ஏக்கு மட்டும் ரைட்டா அது எதுல வரக்கூடாது பில வரக்கூடாது ஏக்கு மட்டும் பி இதுல வந்திருக்கா வரல அப்ப பி டி இங்க வந்திருக்கா வரல இட்லி வந்துச்சா வேகலையான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா அது மாதிரி டி இங்க வந்திருக்குதா இல்ல அடுத்தது ஈன்றது என்ன ஆயிடுச்சு பி கணத்துல வந்துருச்சு அதனால இது ஏக்கு மட்டும் கிடையாது அடுத்தது என்னது ஜி ஜி ஆர் எந்த கணத்துக்கு மட்டும்தான் ஏ கணத்துக்கு மட்டும்தான் அடுத்தது ஹெச் இங்க வந்துட்டாங்க பி கணத்துல வந்தாச்சு அதனால அது கிடையாது புரியுதாடா கண்ணா புரியுதா புரியலையா இப்ப இப்ப நம்ம எதெல்லாம் இருக்குதுன்றத நம்ம எழுதிக்கலாம் சரியா எதது ஏக்கு மட்டும் பி கமா டி கமா ஜி அடுத்தது நமக்கு என்ன வேணும் என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி என் ஆஃப் ஏ வித்தியாசம் பினா என்ன அது ஆதி எண் முடி ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அப்போ 1, 2, 3 புரியுதுங்களா இத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க சமன்பாடு 1 சரியா அடுத்தது இது LHS னு வச்சுக்கலாம் அடுத்தது என்ன பண்றோம் RHS வலது கை பக்கம் n of a என்ன கண்ணு வேணும் n of a அது கண்டுபிடிச்சுக்கலாம் ஏனா a இருக்குறதுனால n of a கண்டுபிடிச்சுக்கலாம் இல்ல மிஸ் இதே மாதிரியே நான் செய்யறேன் மிஸ் அப்படினாலும் நீ செய்டி கண்ணு ஒண்ணும் தப்பு கிடையாது a equal to முத எழுதிக்கோங்க b கமா d க என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் வேற ஒண்ணும் இல்ல புரியுதுங்களா அடுத்தது என்ன வேணும் நமக்கு n of a வேணும்னா பக்கத்திலேயே கூட கண்டுபிடிச்சுக்கோங்க n of a equal to எத்தனை டி கண்ணு 5 இப்ப இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணும் இத அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அடுத்தது a வெட்டு b அடுத்தது என்ன கண்ணு a வெட்டு b வெட்டுனா என்னது இரண்டு கணங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்ப ஏ கணம் என்ன பி டி இ ஜி ஹெச் வெட்டு ஏ இ சி ஹெச் இப்ப இதுல என்ன பண்ணுனா பொதுவாக இருக்கக்கூடியது என்னடி கண்ணு பொதுவா இருக்கு சரிங்களா இங்க பாருங்க எது எது பொதுவா இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்க இ இருக்கா இங்க இ இருக்கு ரைட்டா பொதுவா இருக்குது பொதுவான ஒண்ணே பாருங்க ரெண்டுலயும் வட்டம் போட்டேன் இதுல மட்டும் போது ஒரே இது ஏல மட்டும் தான் ஏக்கும் மட்டும் அதனால இதுல வரக்கூடாது இது இரண்டுக்கும் பொதுவா இருக்கணும் ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு அடுத்த வேற என்ன அடிக்கணும் பொதுவா இருக்குது ஹெச் இங்க என்ன இருக்குது ஹெச் சரியா புரிஞ்சுதா புரியலையா இப்ப நம்ம எழுதிக்கலாம் சரியா என்ன எழுதிக்கலாம் பொதுவா இருக்கிறது என்னென்ன இது என்னது ஏ வெட்டு பி இது என்ன ஏ வெட்டு பி நமக்கு என்னடா கண்ணா வேணும் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப்னா என்னது ஆதி எண் எத்தனை உறுப்புகள் உள்ளதுன்னு எண்ணணும் என்னடி கண்ணு இதுல எத்தனை உறுப்பு இருக்குது 2 ஆனா நமக்கு இங்க என்ன வேணும் என் ஆஃப் ஏ புரியுதுங்களா கழித்தல் என் ஆஃப் ஏ வெட்டு பி இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என் ஆஃப் ஏ எவ்வளவு 5
என் ஆஃப் ஏ வெட்டுதி எவ்வளவு ரெண்டு, இதனுடைய விடை என்னது மூணு. அப்ப பாக்ஸ் போட்டுக்கலாம். இது என்னது ரெண்டு, இது ஒன்று, இது என்னது ரெண்டு. அப்ப என்ன சொல்லணும் நீ சொல்லும் போது, ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து, இரண்டிலிருந்து என்னது இத சொல்லணும். என்ன கொடுத்திருக்கிறாங்க, ஏ என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வித்தியாசம் என் ஆஃப் ஏ வெட்டு பி. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியுது? இது ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இல்ல மிஸ் இப்படி வேண்டாம், எனக்கு இந்த ஒன்னு ரெண்டு வேண்டான்ற குழந்தை. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க பாருங்க, இதை எல்ஹெச்எஸ் என்னன்னு எழுதிக்கோங்க, எல்ஹெச்எஸ். இதோட எல்ஹெச்எஸ் முடியுதா? சும்மா சின்ன போடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. எல்ஹெச்எஸ் முடிஞ்சிருதா? அடுத்து இது என்னது ஆர்ஹெச்எஸ். இதோட ஆர்ஹெச்எஸ் முடியுதா? அப்ப என்ன எழுதிக்கலாம்னா, LHS equal to RHS. இதுக்கு பதிலா எதே ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து எழுதுறதுக்கு பதிலா LHS equal to RHS. எனவே N of A வித்தியாசம் B equal to N of A வித்தியாசம் N of A வெட்டு B. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இப்படியும் எழுதிக்கலாம். சரியாடா கண்ணா?